மார்கழி மாதம் 9ஆம் நாள், திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ தொழில் அனைமேல் கண் வளரும். மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ? உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிலோ அனந்தலோ? ஏமப் பெருந்தொழில் மந்திரப்பட்டாளோ? மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் ஆண்டாள் இன்னொரு பெண்ணை எழுப்புறா. அந்த பெண் தூங்கின்றிருக்கா. அவள் எந்த மாதிரி இடத்துல தூங்கின்றிருக்கா அப்படின்னா, நல்ல பிரகாசமான நவரத்னங்களால் கட்டப்பட்ட மாளிகை. அங்கே சுத்தீர நல்ல வெளிச்சம் கொடுத்துட்டுருக்க, விளக்கெல்லாம் எரிஞ்சுட்டுருக்கு, நறுமணம் வீசுறது, அழகான பஞ்சமெத்தை. இதில் தூங்கும் எங்கள் மாமன் மகளே அப்படிங்கிறா. உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. அவள் அம்மா கிட்ட சொல்கிறா, எங்கள் அன்பு மாமியே அவளை எழுப்புங்கோ அப்படின்றா. எத்தனை நேரமாக உன் மகளை கூவி அழைக்கிறோம், பதில் கூட சொல்லலையே. அவள் என்ன ஊமையா செவிடா, இல்லை அவளை அப்படி சோம்பல் ஆட்கொண்டு விட்டதா அப்படிங்கிறா. இல்லை அவள் இதிலெல்லாம் எழுந்துக்கவே முடியாதபடி ஒரு மந்திரத்தில் போய் சிக்கின்றாளா அப்படின்னு கேட்குறா. உடனே எழுந்துக்கோ, எங்களோட வா. அந்த மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி. அப்படிலாம் இருக்கிற அந்த நாராயணனோட திருநாமங்களை சொல், எங்களோட வா நீராடி நம்ம அவனுடைய திருநாமங்களை சொல்லி நோன்பு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை கூப்பிடுறா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கோவில் திருப்பார்க்கடல்ன்ற இடத்துல இருக்குது. அதாவது ட்வின் டெம்பிள்ஸ், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு இந்த ரெண்டு கோயில்களும். இந்த திருப்பார்க்கடல் ஒரு காலத்தில் காரப்புறம் என்ற பெயரோடு இருந்திருக்கு. இங்கே வந்து நம்ம விஷ்ணு ஆதிசேஷன் மேலே படுத்துண்டு ஒரு வேகமாக வர சரஸ்வதி, அதாவது வேகவதி, அவளை வந்து தடுக்கிறாராம். ஏன்னா அவள் வந்து பிரம்மா யாகம் பண்ணிட்டுருக்கார், அதை வந்து தடுக்கிறதுக்கு வரான்றதுனால இவர் அதை பிரம்மாவோடைய யாகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற. அதுதான் ஏன் இங்கே பெருமாள் சயன கோலத்தில் இருக்கார் அப்படின்றதுக்கான காரணம். இப்போ இந்த ரெண்டு கோவில் அப்படின்றதப்போ, ஒரு பக்கம் நம்ம வந்து சிவன் மேலே ஆவுடையார் மேலே பெருமாள் நின்று காட்சி தர மாதிரியும், பக்கத்தில் ரங்கநாதரா சயனிச்சுருக்க மாதிரியும் பார்க்குறோம். இந்த இடம் 103 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சென்னை, அதாவது பெங்களூருக்கு போகிற வழியில் இருக்குது ஹைவேயில். இரண்டு பெருமாள் கோவில்கள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில், ரங்கநாதர் கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதே வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே விசிட் பண்ணுறதே 107வது திவ்ய தேசத்தோட பலன். ஏன்னா 107வது திவ்ய தேசம் பூலோகத்தில் கிடையாது, திருப்பார்க்கடலில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வருது அதுக்கு சமானம் அப்படின்ற. ஆனால் அப்படி ஒரு பழங்கால கோவில், அந்த மூலவரே அப்படி ஒரு நிஜமாகவே அந்த ஒரு கடலில் இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு ஒரு பழைய தெய்வீக தன்மையை வந்து நமக்கு அங்கே தெரியும். அது ஒரு ஒரு ஸ்பெஷல் டிவைன் அபோர்டு மாதிரி தான் இருக்குது. இதுக்கு என்ன ஸ்தல புராணம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெருமாள் வந்து எங்கெங்கே பள்ளி கொண்டு இருக்கார், அதாவது இந்த வேகவதி ரிவர்க்கு அருகாமையில் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, பள்ளி கொண்டான்னு ஒரு இடம் வெள்ளூர்கிட்ட, அடுத்தது திருப்பார்க்கடல், மூணாவது காஞ்சிபுரம் திருவேக்கா. அங்கே திருவேக்கால பெருமாளோட பேர் யதோத்தகாரி. இந்த மூணு இடங்களில் அந்த வேகவதி கரையோரம், ஆற்றின் கரையோரம் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கார்.
இப்போ இந்த கோவில்களோட ஸ்தல புராணம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் பௌண்டரீக ரிஷி அப்படின்றவர், அவர் வந்து திருப்பார்கடலுக்கு வரார். அங்கே வரும்போது அவருக்கு பெருமாள் கோவில் இந்த போகணும், தரிசனம் பண்ணணும்னு பார்க்குறார். அப்போ இந்த கோவிலுக்கு வரார், பெருமாள் நினச்சிட்டு இந்த கோவிலுக்கு வந்துடுறார். அங்கே எதிர்க்க இருக்குது ஒரு குளம், அந்த குளத்தில் குளிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போகிறார். போகும்போது பார்க்குறா சிவலிங்கம் தான் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அசுராஸ் கரண் தூஷன் இவங்கள்லாம் தவம் இருந்த இடமா அது. அதனால் இங்கே இருக்கிற சிவனோட பேரே தூஷேஸ்வரர் அப்படின்றது பேர். இந்த பௌண்டரீக ரிஷி இந்த கோவிலுக்கு வந்து அங்கே சிவன் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அதனால் என்ன விஷ்ணு கோவில் நம்மளால் பார்க்க முடியலையே, விஷ்ணு கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிடுறார், இந்த கோவிலேருந்து வெளியில் போகிறார். வெளில போய் அப்போ ஒரு வயசான பிராமணர் வந்து இவருக்கு எங்கே போகிறேன் என்னன்னு கேட்டுட்டு, இல்லையே நீங்கள் வந்தது விஷ்ணு கோவில் தானே, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆசன் போகிறாராம். போனால் அங்கே பார்த்தா அந்த அவர் கண்ணுக்கு ஆவுடையார் மேலே பெருமாள் தெரிஞ்சாராம். இப்படி தான் நம்ம இன்றைக்கும் அங்கே பார்க்குறோம். சிவலிங்கத்துக்கு மேலே பெருமாள் இருக்கார். அந்த காட்சிக்குனால ரிஷி வந்து அந்த பெருமாளை பிரசன்ன வெங்கடேசன் அப்படின்னு சொல்லி பேரிட்டாராம். ஸோ அதனால் இங்கே வந்தது இந்த பிரசன்ன வெங்கடேசன் கோவில். பௌண்டரீக ரிஷி காஞ்சிபுரத்தில் அந்த அஸ்வமேத யாகத்தை, இந்த பிரம்மா பண்ண அந்த அஸ்வமேத யாகத்தை முடிச்சுன்னு வரும்போது தான் இந்த பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவிலுக்கு வந்து அந்த கோவிலுக்கே அந்த பேரை கொடுக்குறார். ஏன்னா விஷ்ணுவோட தரிசனம் கிடைச்சது அவருக்கு. இப்போ இதுக்கு பக்கத்திலேயே இருக்க இன்னொரு கோவில் வரங்கநாதர் கோவில். இங்கே நங்கநாதர் மரக்கால தலையில் வச்சுட்டு அனந்த சயன கோலத்தில் இருக்கார். இந்த கோவில் 9 அடி நீளமும் 3 அடி ஹைட்டு இருக்க ஆதிசேஷன் மேலே பெருமாள் ரங்கநாதராக சயனிச்சுருக்கார். இதில் என்ன விசேஷம்னா மரக்கால், அதாவது மெஷரிங் பவுல், அதை வந்து தனக்கு அதுக்கு மேலே தன்னோட தலையை வைத்து கொண்டும் சதர்ன் டைரக்ஷனில் இவர் தன்னோட தலையை வச்சுருக்கார். இந்த அனந்த சயன பாஸ்டர் வந்து ரொம்ப விசேஷம். பூதேவி அவருடைய திருவடிகள்கிட்ட இருக்கா. இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த மூல விக்கிரகம் அத்திமரத்தால் பண்ணப்பட்டது, அத்திமரத்தால் செய்யப்பட்ட ஒருவர். இங்கே இருக்கிற இந்த திருப்பார்கடலில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் என்னன்னு சொல்கிறான்னா அத்தி ரங்கநாதர் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ விசேஷங்கள் இந்த கோவிலுக்கு. இதில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, சித்திரகுப்தர் ஒரு தடவை தனக்கு ஒரு வியாதி வந்தபோது இங்கே வந்து ரங்கநாதருக்கு பூஜை பண்ணி அவருக்கு தவம் இருக்கிறீங்க அந்த வியாதியிலேருந்து தன்னை விடுபட வைக்கிறதுக்காக. அப்போது பெருமாள் சொன்னாராம், நீ வந்து அத்திமரத்தெல்லாம் கொண்டு வாங்க, அதை வச்சு நீ வந்து ஒரு யக்ஞம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாராம். அந்த இது நடந்தது 1st day ஆஃப் கார்த்திகை. ஸோ ரங்கநாதர் இவரும் தான் சொன்னதை பண்ணதுனால இவரை வந்து அந்த வியாதியிலேருந்து இவரை முழுமையாக குணமாக்கி விடுறார். அந்த ஒரு சந்தோஷமான மனநிலையில் சித்திரகுப்த பெருமாளை கேட்குறாராம், நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு திருப்பி அப்படின்னு. அப்போ ரங்கநாதர் சொன்னாராம், இங்கே வந்து சேவிக்கிற என்னோட பக்தர்களை உன்னுடைய கணக்கில் நீ வச்சுருக்கல அவளுடைய கர்மாக்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு அதுக்கான
பலன்களை நீ வந்து அவளை வந்து அதனால் அவள் வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவளை லிபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விசேஷம். த கர்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவா சித்திரகுப்தது. அதுலேருந்து நமக்கு வந்து நம்மளை விடு வைக்கிறாராம் பெருமாள். ஏன்னா நம்ம இங்கே போய் பெருமாளை சேவிக்கிறதுனால. இங்கே வந்து சேவிக்கிறவளுக்கு இன்னொரு ஒரு பலன் என்னென்னா, மும்மூர்த்திகளையும் சேவிக்கிறோம். விஷ்ணு, சிவா, பிரம்மா, இப்போ மூணு பேரும் இங்கே இருக்கிறதுனால இவ மூணு பேரையுமே நம்ம சேவிக்கிறோம். ஸோ நம்மளுடைய இந்த பாவங்கள்லேருந்து விடுபட்டு, அதாவது நம்ம கர்மாக்கள் கர்ம பலன்கள்லேருந்து விடுபடுறோம். இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல வந்து துளசி அர்ச்சனை பண்ணுற, திருவோணம், பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இடங்கள். இங்கே இந்த ரங்க விமானம் மேலே பார்த்தோன்னாக்கா மந்தாக்கினி ஹில் தெரியும். அதில் அந்த நெக்டாரை எப்படி எடுக்கிறா சப்தரிஷியோட பேனன்ஸ், இது ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம் இந்த விமானத்துக்கு மேலே. இந்த கோபுரங்களில் நம்ம சிவன் பார்ப்போம், பிரம்மா பார்ப்போம், விஷ்ணு பார்க்குறோம். ஏன்னா விஷ்ணு வந்து பிரம்மாவோட யாகத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து இங்கே தயன குளத்தில் இருக்கிறதும், சிவன் இப்படி அந்த பவுண்டரி ரிஷிக்கு வந்து விஷ்ணுவாக காட்சி அளித்தார். இதெல்லாம் சிறப்பிக்கிறதுக்கு தான் இந்த கோபுரத்தில் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். அப்புறம் எப்படி வந்து அந்த அமிர்தம் கடையிறது அந்த காட்சியையும் நம்ம இந்த கோபுரத்தில் பார்க்குறோம். இந்த ரங்க விமானத்து மேலே அதை நம்ம தரிசனம் பண்ணுறோம். வைகுண்ட ஏகாதசி இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறா. உற்சவமூர்த்தி ரங்கநாதர் அவர் வந்து ஊர்வலம் அங்கே வீதி புறப்பாடு உண்டு சில நாட்களில். அதில் ஒரு நாள் வந்து பங்குனி ரேவதி நட்சத்திரத்தை அன்றைக்கி, ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷனாக. புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். பிரதோஷத்து அன்றைக்கி இங்கே வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறா. இங்கே ஒரு வன்னிமரம் இருக்குது, அந்த வன்னிமரம் பிரதர்ஷனம் பண்ணணும். அந்த பிருகு ரிஷியே தான் அந்த வன்னிமரமாக இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை.